For watching VRP Institute of Hindi, our website ID is vrpinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now online classes also available 9790948610. Hi, this is Manu. Now we have paper 2 பூர்ணாங்க வந்து 100 மார்க்ஸ் வந்து நீங்க வந்து 2 and a half hours வந்து கிளி தோ பிரச்சனைக்கே உத்தர தீதியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கஹானியிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து 4 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, வந்து 4 கொஸ்டின்ஸ் தருவாங்க. அதுக்கு வந்து 2 கொஸ்டின்ஸ் எழுதணும், 2.5 மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து. ஸோ 5 மார்க்ஸ். கிமிஹி ஏக் கஹானி கா சாராம்சம் இருக்கியே, கஹானியில் வந்து 3 ஸ்டோரிஸ் தருவாங்க, அதில் வந்து நம்ம 1 எழுதணும், 10 மார்க். நெக்ஸ்ட் வந்து கிமிஹி தோ பிரச்சனைக்கே உத்தர தீஜியே, இங்கே வந்து லவ் குஷாவில் 4 கொஸ்டின்ஸ் தருவாங்க, அதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் எழுதணும், 2.5 மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். ஸோ 5 மார்க். நெக்ஸ்ட் கிமிஹி ஏக் பாட்காஸ்ட் சாராம்சம் இருக்கியே, அந்த லவகுஷாவில் வந்து 4 ஸ்டோரிஸ் தருவாங்க, அதில் வந்து நம்ம வந்து 1 எழுதணும், 10 மார்க்ஸ் வந்து. நெக்ஸ்ட் வந்து கிமிஹி சார் லிங்க் பதிலியே, உங்களுக்கு வந்து 10 லிங்க் தருவாங்க, அதில் வந்து 4 லிங்க் எழுதணும், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மார்க். நெக்ஸ்ட் கிமிஹி சார் வச்சன் பதிலியே, உங்களுக்கு வந்து 10 வச்சன் தந்திருப்பாங்க, அதில் வந்து 4 வச்சன் எழுத வேண்டியதாக இருக்கும், இங்கே வந்து 4 மார்க். கிமிஹி சார் அங்கோங்கோ அக்ஷரமே இல்லையே, உங்களுக்கு வந்து 4 உங்களுக்கு வந்து 5 இது நம்பர்ஸ் தந்திருப்பாங்க, அதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து 4 இதுக்கு எழுத வேண்டியதாக இருக்கும் வந்து. ஸோ 1 தான் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 4 மார்க். நெக்ஸ்ட் வந்து வாட்சி பதிலியே, வாட்சி பதிலி மீன்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிங் பேசிவ் வாய்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 தந்திருப்பாங்க, 2 எழுதணும், அதில் நோ சாய்ஸு, 4 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th வந்து வாக்கிய ஜோடியே, வாக்கிய ஜோடியே ஒன்று வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, அதை வந்து சேர்த்து வச்சு எழுதணும். ஸோ அதுக்கு வந்து 2 கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நோ சாய்ஸு, 2 எழுதணும், 4 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொருக்கும் 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கிளியே 5 வாக்கியம் இப்போ சுத்த நோக்கு கீஜியே, உங்களுக்கு வந்து 6 தப்பான உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் தந்திருப்பாங்க, அதை வந்து சரி பண்ணி எழுத வேண்டியதாக இருக்கும், அது வந்து 5 எழுதணும், ஒரே ஒரு சாய்ஸ் தான் உங்களுக்கு, 5 மார்க். நெக்ஸ்ட் வந்து 2 லெட்டர் தந்திருப்பாங்க, 1 லெட்டர் எழுதினா போகிறோம், 10 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து 12th வந்து வாட்சி இந்த கான்வர்சேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து 2 கொடுத்துருப்பாங்க, 1 எழுதணும், 10 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து நிபந்து கொடுத்துருப்பாங்க, நிபந்து 3 நிபந்து கொடுத்துருப்பாங்க, 1 நம்ம வந்து எழுதினா போகிறோம் வந்து, 10 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து 14th வந்து அப்படி பிராந்திய பாஷாமே அனுவாதம் கீஜியே, உங்களுக்கு ஹிந்தியில் தந்திருப்பாங்க, அதை வந்து நீங்கள் இங்கிலீஷ் ஆர் தமிழ் தெலுங்கு அண்ட் கன்னடா மலையாளம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும், உங்களுக்கு வந்து 1 தான் தந்திருப்பாங்க, நோ சாய்ஸ், அதுக்கு வந்து 5 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஹிந்தியுமே அனுவாதம் கீஜியே, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஆர் மலையாளம் தமிழ் தெலுங்கு அண்ட் கன்னடாவில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், தட் மீன்ஸ் வந்து உங்களோட ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அது வந்து உங்களோட லாங்குவேஜில் தந்திருப்பாங்க, அதை வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அதை எழுத வேண்டியதாக இருக்கும். 1 தந்திருப்பாங்க, 1 தான்